ஆரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. குலசேகர பெருமாள் அருளி செய்த திருமொழி பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தம். அதிலே முதல் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு சென்று அந்த எம்பெருமானை கண்ணார சேவிக்க வேணும், அது என்றைக்கு எனக்கு வாய்க்குமோ என்று அப்படி மிகவும் உருகிச் சொல்லுவதாக முதல் பாசுரம் அமைந்திருந்தது. அடுத்தபடியாக இரண்டாம் பாசுரத்திலே அந்த எம்பெருமானை சேவிக்கின்ற பொழுது அந்த எம்பெருமானுடைய அழகு வெள்ளம் அப்படியே மேலே வந்து விழுந்தால் அதிலே நாம் திக்குமுக்காடி போவோம் அல்லவா, அப்பொழுது நாம் தரித்து நின்று அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டுமே, நம் உள்ளம் உருகாமல் இருக்க வேண்டும், அந்த அழகு வெள்ளம் நம்மை தள்ளாமல் இருக்க வேண்டும் என்னால் அதற்கு அங்கே பற்றுக்கோடாக இரண்டு கம்பங்கள் இருக்கின்றனவாம். அந்த கர்ப்ப கிரகத்திலே இன்றைக்கும் நாம் சென்றோமானால் அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே சேவிக்கலாம். அந்த கம்பங்களுக்கு திருமணத்தூண் என்றே பெயர். அதை குலசேகர ஆழ்வார் பாசுரத்திலேயே காட்டுகிறார், இந்த இரண்டாம் பாசுரத்திலே காட்டுகின்றார், முதல் திருமொழியினுடைய இரண்டாம் பாசுரத்திலே காட்டுகிறார். அந்த ஆமோத ஸ்தம்பம் என்று வடமொழியிலே வழங்க பெறுகின்றது. அந்த திருமணத்தூணை நான் பற்றிக்கொண்டு உன்னை சேவிக்க வேணும், அது என்றைக்கு எனக்கு வாய்க்கும் என்பதாக இரண்டாம் பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வாயோர் இறைஞரோ துதங்களார்ந்த வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி ஈயாத மரச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக வெங்கம் பறந்ததன் கீழ் காயாம்போ மலர் பிறங்கள் அன்னமாலை கடியரங்க சரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தோனே பத்தி நின்று என் வாயார வெண்ணுகளோ வாழ்த்தினாளே. இரண்டாம் பாசுரத்திலேயும் அந்த திருவனந்தாழ்வானை அனுபவிக்கின்றார். எம்பெருமானுக்கு இடைவிடாமல் தொண்டு செய்பவன் அல்லவா, ஒரு நொடி பொழுதும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருந்து தொண்டு செய்பவன் அல்லவா. ஆயினாலே இரண்டாம் பாசுரத்திலேயும் அந்த திருவனந்தாழ்வான் ஆதிசேஷனை பற்றி சொல்லுகிறார். அந்த ஆதிசேஷன் என்ன செய்கிறான் என்றால் எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடிய பரிவு காரணமாக அவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி என்ன செய்கிறானான், தன்னுடைய வாயிலிருந்து நெருப்பை கக்குகிறானான், அதாவது விஷத்தை உமிழ்கிறான். அந்த விஷமானது பட்டு அசுர ராட்சதர்கள் எல்லாம் அழிந்துபடக் கடவர்கள் என்று நினைத்து அவன் அப்படிப்பட்ட செயலை செய்கிறான். ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல் உமிழும் பூங்காரரவு என்று திருமழிசி ஆழ்வாரும் அருள் செய்திருக்கிறார். அப்படி அவன் அழல் உமிழ்கிறான், வாயிலிருந்து நெருப்பை உமிழ்கிறான். அந்த எம்பெருமானுக்கு குடைபிடித்தது போல அப்படி இருக்கின்ற அந்த திருவனந்தாழ்வான் அவன் உமிழ்கின்ற அந்த அழலெல்லாம் அப்படி வரிசையாக செல்லுகிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால் எம்பெருமானுக்கு புஷ்பத்தாலே விதானம் அமைத்தது போல, ஏதாவது பூக்களாலே ஒரு மேல்கட்டி கட்டினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது என்கிறார். அந்த திருவனந்தாழ்வான் உமிழுகின்ற அழலை அவன் எப்படி செய்கிறான் என்றால் தன்னுடைய ஆயிரம் வாய்களாலும் அழலை உமிழுகிறான். அந்த அழல்கள் எல்லாம் அப்படி மேலே செல்லுகின்றன. அது தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு நன்றாக சிவந்த புஷ்பங்களை அப்படி நன்றாக ஒரு விதானம் போலே மேற்கட்டி கட்டி தொங்கவிட்டது போலே அப்படி இருக்கிறது என்று முன்னடிகளிலே அருளி செய்கிறார் குலசேகர ஆழ்வார். அதாவது வாய்வோர் ஈரைஞ்சூறு என்னால் ஈரைஞ்சூறு என்னால் இரண்டு ஐநூறு ஆயிரம் வாய்கள் அவனுக்கு, அந்த வாய்களாலே துதங்களார்ந்தா என்ன துதங்கள் என்னால் ஸ்தோத்திரங்கள் என்று அர்த்தம் செய்திருக்கிறார்கள். ஸ்துதி என்கிறது தான் ஸ்துதம் என்கிறது தான் துதம் என்ன ஆகிறது. அப்படி துதங்களார்ந்த வாயோர் ஈரைஞ்சூறு துதங்களார்ந்த வளை உடம்பு எப்பொழுதும் எம்பெருமானை துதித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்றால் வளை வளை உடம்பு என்னால் வளை என்னால் சங்கு, சங்கு எப்படி வெளுத்திருக்குமோ அதுபோல அந்த திருவனந்தாழ்வானுடைய திருமேனி அதுவும் வெளுத்திருக்கிறதாம். ஆகையினாலே வளை உடம்பு என்று வெள்ளவளேர் என்கிற திருமேனியை உடையவன் அந்த ஆதிசேஷன். அந்த வளையுடம்பின் அழல் நாகம் உமிழ்ந்த செந்தி, அந்த அவன் உமிழ்ந்த செந்தியான அந்த விஷாக்கினி, அது அவன் உமிழுது எதற்காக என்னால் எம்பெருமானுக்கு யாரும் தீங்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த
எம்பெருமானுடைய விரோதிகள் யாரேனும் இருப்பவர்களானால், அடியவர்களுடைய விரோதிகள் யாரேனும் இருப்பவர்களானால் அவர்கள் அழிந்துவிடக் கடவது என்று அவன் வாயிலே உமிழுகிறான் அந்த விஷாக்னியை. அப்படி அவன் உமிழ்ந்த அந்த செந்தி அது எப்படி இருக்கிறது என்று கேட்டா, வியாத மலர் சென்னி விதானமே போல் என்று கீழே விழாமல் அது எப்படி இருக்கிறது என்றால், மலர் சென்னி விதானமே போல் என்று மலர்களாலே அமைக்கப்பட்ட ஒரு விதானம், அதாவது மேல்கட்டி. கோவில்களிலே நாம் சென்றோமானால் எம்பெருமான் கீழே எழுந்தருள் இருக்கிற பொழுது மேலே விதானம் அமைத்திருப்பார்கள். அது சில இடங்களிலே துணிகளாலே அமைத்திருப்பார்கள், சில இடங்களிலே புஷ்பங்களாலே சமைப்பார்கள். இதற்கு கூராளம் என்று கூட பெயர் சொல்லுவதுண்டு. அப்படி வியாத மலர் சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக எங்கும் பறந்து என் எல்லா இடத்திலும் அந்த விஷாக்னியானது அப்படி பறந்திருக்கிறதாம். திருவரங்கத்திலே நாம் சென்றோமானால் அங்கே ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாள் உற்சவர் புறப்பாடு கண்டருளுகிற பொழுது அவர் வழிநடையெங்கும் அவர் எழுந்தருகிற அத்தனை இடத்திலும் இப்படி புட்பத்தாலே விதானம் அமைத்திருப்பார்கள். இந்த திருவனந்தாழ்வான் உமிழ்ந்த விதானமானது அதாவது விஷமானது அது விதானம் போலே அமைந்து அப்படித்தான் காணப்பெறுகிறது என்கிறார். அப்படிப்பட்ட விதானத்தின் கீழே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். யார்? திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த பெரிய பெருமாளாகிற அழகிய மணவாளன் அவர் எழுந்தருள் இருக்கிறார். அவர் எழுந்தருள் இருப்பது எப்படி இருக்கிறதுன்னா, காயாம்பூ மலர் பிரங்கல். பிரங்கல் என்றால் மாலை, அதாவது புட்பங்களாலே கட்டப்பட்ட மாலைக்கு பிரங்கல் என்று பெயர். காயாம்பூ மலர் பிரங்கல் என்றால் காயாம்பூ. காயாம்பூ என்றால் நீலோத்பலம், கருநீலம். கருநீலத்திலே இருக்கக்கூடிய ஒரு மலர் அது. அந்த மலரிலே அணைக்க சமைக்கப்பட்ட ஒரு மாலை போலே எம்பெருமான் அங்கே சயனித்துக் கொண்டிருக்கிறானாம். அப்படிப்பட்ட காயாம்பூ மலர் பிரங்கல் அன்னமாலை என்று தெரிவிக்கிறார். ஆக இப்படி வியாத மலர் சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவிங்கும் பறந்து அதன் கீழ் எழுந்தருள் இருக்கிறான் காயாம்பூ மலர் பிரங்கல் அன்னமாலை. அப்படிப்பட்ட திருமாலை எம்பெருமானை கடியரங்கத்து அரவணையில் பள்ளி கொண்டிருக்கும் மாயோனை. கடியரங்கம் என்னால் நல்ல வாசனையுடைய அரங்கம் அல்லது நல்ல காவல் மதில்களை உடைய அரங்கம். அந்த அரங்கத்திலே அரவணையில் பள்ளி கொண்டிருக்கிறான். அப்படி திருவனந்தாழ்வானாகிற அந்த படுக்கையிலே படிவு பள்ளி கொண்டிருக்கிறானே அந்த மாயோனை கண்டு நான் அந்த எம்பெருமானை சேவிக்க வேணும். அந்த மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என்று அருளி செய்கின்றார். அங்கே மனத்தூண் என்னால் அங்கே இரண்டு தூண்கள் இருக்கின்றன. அதாவது இந்த உள்ளே சயனித்திருக்கின்ற எம்பெருமான் அவன் யார் என்னால் பரமாத்மாவான பகவான் அல்லவா. அவனை பற்றி உபனிஷத்து சொல்லுகின்ற பொழுது சர்வகந்தகா சர்வரசகா என்றெல்லாம் தெரிவிக்கின்றது. எல்லா விதமான பரிமளங்களும் வாசனைகளும் வீசப்பெற்ற திருமேனியை உடையவன் அந்த எம்பெருமான் என்று சொல்லப்பெறுகின்றது. அந்த எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கிற பரிமளம் எல்லாம் இரண்டு தூணாக அங்கே நிற்கின்றனவாம். அந்த பரிமளம் எல்லாம் சேர்ந்து ஒரு தூண் வடிவு கொண்டனவோ என்று சொல்லும்படியாக இருக்கின்றபடியினாலே அந்த இரண்டு தூண்களுக்கும் மனத்தூண் என்றே பெயர் வைத்து விட்டார்கள். இன்றைக்கும் நாம் திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு சென்றோமானால் கர்ப்ப கிரகத்திலே உள்ளே நுழைந்தவுடனே இரண்டு பெரிய தூண்களை பார்க்கலாம். அந்த தூண்களுக்குத்தான் மனத்தூண் என்று பெயர். எதற்காக அங்கே அந்த இரண்டு தூண்கள் இருக்கின்றன என்றால், உள்ளே சென்று அந்த எம்பெருமானை சேவித்தவாறே அது ஆழ்வார்கள் போல்வாருக்கு, நமக்கு அல்ல அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? அப்படி எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிற அழகு குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி இப்படி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமா கண்டு. இது தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரம்தான். பின்னாலே அவதரித்த குலசேகர ஆழ்வாருக்கு பிற்பட்டவரான தொண்டரடிப்புடியாழ்வார் ஒளி செய்த பாசுரம்தான். அதில் என்ன தெரிவிக்கிறார்? அந்த எம்பெருமானை கண்டவாறே உடல் எனக்கு உருகுமாலோ என்று, உடலானது எனக்கு உருகி போய்விடுகிறதே என்று அருளி செய்கின்றார். அந்த எம்பெருமான் சயனித்திருக்கிற அழகை சேவித்தவாறே உடல் உருகி போய்விடுகிறதாம். அப்படி உடல் உருகி போய்விட்டால் எப்படி தரித்து நின்று அந்த எம்பெருமானை சேவிப்பது என்னால்? அதற்குத்தான் அங்கே இரண்டு தூண்கள் இருக்கின்றனவாம். அந்த தூண்களை பற்றி கொண்டால் ஒருவாறு நம்மாலே நிற்க முடியும், இல்லை என்றால் நிற்க முடியாது என்று ஆழ்வார்கள் அருளி செய்கிறார்கள். ஆனால் அது ஆழ்வார்களுக்கு உண்டான தன்மை. நாம் எல்லோரும் உள்ளே செல்லுகிறோம், நமக்கு உடல் உருகுவதில்லை, ஏதோ பார்வை பார்ப்பார் போல அப்படியே பார்த்துவிட்டு திரும்பி வந்து விடுகிறோம். ஆனால் ஆழ்வார்கள் அப்படி அல்லர்களே. அவர்கள் எம்பெருமானை கண்டவாறே அப்படியே அவர்கள் உடல் உருகி போவார்களாம். அதுவும் தவிர அந்த எம்பெருமானுடைய அழகு வெள்ளம்,
அந்த சௌந்தர்ய தரங்கம் என்று சொல்லுவார்கள், அது அப்படியே வந்து இவர்கள் மேலே விழுந்தால் இவர் அந்த வெள்ளமானது தள்ளி விடுமா? அப்படி தள்ளாமல் இருக்க வேண்டுமென்னால் அதற்கு தரித்து நிற்கிறதுக்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டுமே. அந்த பற்றுக்கோடாகத்தான் இங்கே மனத்தூண் இருக்கிறதாம். அதைத்தான் ஆழ்வார் அருள் செய்கின்ற பொழுது மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என்று தெரிவித்தார். மனத்தூண் பக்கத்திலே நின்று என்று தெரிவிக்கவில்லை. பற்றி நின்று என்று சொன்னால் அதை பற்றி கொண்டால் அல்லது அங்கே நிற்க முடியாது, உடல் உருகிவிடும், அழகு வெள்ளம் தள்ளுமே. ஆகையினாலே அந்த மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்றுகோலோ வாழ்த்தினாளே, என்னுடைய வாயார என்றைக்கு நான் வாழ்த்தப் போகிறேன். அங்கே திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு போக வேண்டும். அந்த எம்பெருமானுடைய அந்த வடிவழகையெல்லாம் அப்படியே கண்ணார காண வேண்டும் என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தவர். இரண்டாம் பாசுரத்திலே கண்ணால் கண்டதற்கு போக்கு விழாக என்ன செய்ய வேண்டும்? வாயார பாட வேண்டும். ஆனால் நாம் வாயார பாட முடியாதபடிக்கு நம்மை உருக்கிவிடுமே என்றால் அதற்குத்தான் அந்த மனத்தூண் இருக்கிறதே. அந்த மனத்தூணை பற்றி கொண்டு நின்றோமானால் நம்மால் தரித்து நிற்க முடியுமே. அப்படி அந்த மாயோனை மனத்தூணை பற்றி நின்று நம் வாயா என் வாயார அவனை என்றுகோலோ வாழ்த்தினாளே, என்றைக்கு நான் அவனை வாழ்த்தப் போகிறேன் என்று இப்படி இரண்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார். இதே போன்ற இவருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.